வணக்கம், ரவி பேசுகிறேன். இப்போ என்சிஆர்பி நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோனுடைய டேட்டா படி 2021-22 164,256 பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் இந்தியாவில். நம்மளுடைய மக்கள் தொகை வந்து 120 கோடிக்கு மேலே இருந்தாலும் தற்கொலை செய்து கொள்கின்ற எண்ணிக்கை மிக அதிக அளவில் இருக்கின்றது. இதில் வந்து இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னென்னா, இந்த 164,256 நபர்களில் கிட்டத்தட்ட 26,000 நபர்கள் தற்கொலை செய்து கொள்பவர்கள் குடும்ப பெண்மணிகள், இல்லத்தரசிகள். இது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. காவல்துறை அதிகாரியாக நான் 31 வருடம் பணிபுரிந்த அனுபவத்தில் எனக்கு தெரிந்து ஏன் இவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு காரணம் குடும்பத்திலே அடிப்படையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத, பரஸ்பர நம்பிக்கை இல்லாத காரணமே. அது ஒரு பாரமாக, ஒரு சுமையாக மாறி மன அழுத்தத்திலே முடிந்து, ஆங்கிலத்திலே சொல்வார்களே டிப்ரெஷன், அந்த ஒரு நிலைமைக்கு சென்று விடுகின்றது. அப்பொழுது தான் இது போன்ற ஒரு விபரீதமான முடிவுகளை எடுத்து தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். இது தடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஆலோசனை, கவுன்சிலிங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, உளவியல் சம்பந்தமான ஆலோசனை. ஒரு சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குடும்பம், ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். சமுதாயம் என்று சொன்னால் என்ன, அந்த ஒட்டுமொத்த பல்வேறு குடும்பங்கள், ஒரு 500 குடும்பங்கள் சேர்ந்து தான் ஒரு கிராமம் இருக்கின்றது, ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து என்று சொல்வார்கள். அந்த ஒரு குடும்பம் சரியாக இல்லாமல் போவதற்கு என்ன காரணம், அரசு தான் இதை கவனிக்க வேண்டும். அரசு அங்கங்கள் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கின்றது. கிராமத்தில் எடுத்துக்கொண்டால் வார்டு மெம்பரிலிருந்து பஞ்சாயத்து தலைவரிலிருந்து ஒன்றிய பெருந்தலைவர் வரை, இப்படி அந்த உள்ளாட்சித்துறைகளிலே பல்வேறு பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். இது அவர்களுடைய பொறுப்பு. இப்படி இவர்களெல்லாம் தங்களுடைய பணியை ஒரு சமுதாய நோக்கத்துடன் செய்தால் நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகள் தடுக்கப்படும். அது மட்டுமல்ல, குடும்பத்திலே கணவன்மார்கள், குடும்பத் தலைவர்களாக இருக்கின்ற கணவன்மார்கள் மனைவியினுடைய நிலையை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். ஏனென்று சொன்னால், கணவன் மனைவி சரியாக இல்லாவிட்டால் அவர்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படும், அவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படும், அவர்களுடைய வளர்ப்பு பாதிக்கப்படும். எனவே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ குடும்பத்திலே இருக்கின்ற ஒரு தலைவன் ஒரு ஆண் சம்பாதிக்கின்றான் என்ற ஒரு எண்ணத்தினால் ஒரு பெண்ணை அவர்கள் அதிகாரம் செலுத்த முடியாது, பெண்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது, செலுத்தவும் கூடாது. இந்த 26,000 குடும்ப பெண்மணிகள் தற்கொலை செய்து கொள்வதை அந்த புள்ளி விவரத்தில் பெரும்பாலும் வேலைக்கு செல்லாத பெண்மணிகள் தான் அதிகளவிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், பொருளாதார ரீதியில் ஒரு தன்னிச்சையாக ஒரு பெண்மணி இல்லாத ஒரு தருணத்திலே இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக இருக்கின்றது. கணவனை நம்பி இருக்கின்றவர், மற்றவர்களை நம்பி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, ஒரு பொருளாதாரத்திற்காக. அதுவும் இந்த காலத்தில், 21வது நூற்றாண்டிலே பெண்கள், குடும்ப பெண்கள் தற்கொலை செய்து கொள்வது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதற்கு ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்று சொல்வார்கள், இன்க்ளூசிவ் அப்ரோச், எல்லா அங்கங்களும் ஒருங்கிணைந்து ஒரு சமுதாயத்திலே இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் நாம் தடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அனைவரின் கடமை. இந்த 164,256 நபர்களில் குடும்ப பெண்மணிகளுக்கு அடுத்தபடியாக செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ், சுயமாக தொழில் செய்பவர்கள் தான் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அடிப்படையில் பொருளாதார பிரச்சனை தான். இந்த பொருளாதார பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு விட்டால் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும், சமுதாயத்திலே மகிழ்ச்சி நிலவும், சமுதாயத்திலே அமைதி நிலவும். எனவே இதற்கு ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறையும் சட்டம் ஒழுங்கும் மட்டுமல்ல, இது போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்து அவர்களை கவனிக்க வேண்டும், ஆலோசனைகள் வழங்க வேண்டும்.
இல்லாவிட்டால் யார் ஆலோசனை வழங்குவார்கள் என்பதற்கு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும்.